राजा मंदिर मेला கோபப்பட்டு அரண்மையோட தட்டிட்டாங்க राजा मंदिर இல்லாம கவலையாடுனாங்க मंदिर எப்படி செடி குட்டிட்டு வர வேலக்காரங்களுக்கு கட்டறட்டாங்க வேலக்காரங்க இல்லையாயத்து தேடியோ பீபால கண்டுபிடிக்கவே முடியல அப்ப राजा ஓ செடி கழிப்பட்டாங்க என்ன செடி தெரியுமா ஊருக்குள்ள புத்திசாலி மனுஷர்ட்ட வந்திருப்பதாக பலரும் பேசிக்கொண்டார்கள் இந்த சேஜை ராஜா கேள்விப்பட்டு அந்த மனுஷனை கூட்டிட்டு சொன்னாங்க அந்த மனுஷனை ராஜா முன்னாடி கூட்டிட்டு வந்தாங்க ராஜா நான் வந்தா ஒரு கேள்வி கேக்க நீ எனக்கு திப்தியா பதில் சொன்னா நான் உன்ன மந்திரி ஆகலாம் சொன்னாங்க அதுக்கு புத்திசாலி மனுஷன் ஐ ராஜா புத்திசாலி மனுஷனு உங்க முன்னாடியே வந்துட்டாங்க நீதான் அந்த புத்திசாலி மனுஷனா ஆமண்ணா நான் சில கேள்வி உனிடம் கேட்க போகிறேன் கேளுங்கள் மன்னா முதல் கேள்வி யார் மனிதனுடைய சிறந்த நண்பன் நல்ல உணர்வு எதை காற்றை விட வேகமாக செல்லும் மனிதனுடைய கற்பனை திறன் ஒரு நாட்டை நல்ல வழியில் நடத்த என்ன தேவை அரசியல் தந்திரம் அரசனுடைய மிக பெரிய பகைவன் யார் அவனுடைய சுயநலமான எண்ணம் எந்த ஒரு பொருளை ஒரு முறை தொலைத்து விட்டால் அதை திரும்ப பெற முடியாது வாய்க்கை சரி இன்னும் ஒரு கேள்வி உனிடம் கேட்க போகிறேன் கேளுங்கள் மன்னா என்னுடைய நண்பன் பீர்பாலை ஒருநாள் கொண்டு வர முடியுமா மன்னா பீர்பால் கதை எல்லாத்துக்கும் முடிச்சுக்கா இக்கதை கருத்து அறிவுள்ள மந்திரி அரசனி வலம் கையை கொண்டவன் நன்றி வணக்கம் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு